हाय एवरीवन, वेलकम टू माय चैनल टाइनी किचन पार्टनर। इन्नैक्कु नम्म चैनल बर्गर रेसिपी एप्படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற ஈஸியான பொருளை வச்சே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கடைக்கு போய் ஒரு ஒரு பொருளும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். இங்கே எலும்புகள்லாம் நீக்கிட்டு சிக்கனை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்ச சிக்கன் கூட முட்டையோட மஞ்சக்கருவை ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளைக்கருவை தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போடாதீங்க, அதோடய வாசம் அதிகமாக கொடுக்கும் அதில், அதனால் நமக்கு அது தேவையில்லை. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நம்மளோட காரத்துக்கு தகுந்த போல் எவ்வளோ மிளகாய் தூள் தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு உள்ள கிறிஸ்பியாக நல்லா ஜூஸியாக இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து, இது ஒட்டாமல் வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கைகளால் பிசைஞ்சு இதை போல் தனியாக வச்சுருங்க. இது அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து அதில் உள்ள மசாலா உப்பெல்லாம் அதுக்குள்ளே இறங்கும் எல்லா பக்கமும். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா இறங்கியிருக்கு மசாலா. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மயனஸ் செய்யலாம் பர்கருக்கு தேவையானது. இங்கே வெள்ளைக்கருவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு நிமிஷம் போல் சுற்றி எடுங்க. சுற்றி எடுத்ததும் இப்படி வந்துடும். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சுற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. எல்லாமே இது ஒரு ஒரு செகண்ட்லேருந்து ஒரு மூணு செகண்ட் வரைக்கும் சுற்றினாலே போதும். இப்போ ஃப்ளேவருக்காக ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளேவருக்காக வந்து கடுகு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இங்கே கார்லிக் மைனஸ் தான் செய்கிறோம், அதுக்காக இது ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் போல் நம்ம சுற்றி எடுத்தால் போதும். இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இது கூட லாஸ்ட்டாக வினிகர் ஆட் பண்ணிட்டு இதை போல் ஒன்றுலேருந்து ரெண்டு செகண்ட் அடித்து விட்டால் இந்த மாதிரி மைனஸ் ரெடி ஆகிடும். வினிகர் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ரெண்டு ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போல் பின்பக்கம் ஸ்பூனால் எடுக்கும் போது கீழே விழாமல் அப்படியே கெட்டியாக நிற்கணும். இதுதான் மைனஸோட பதம். இப்போ நாம் அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை எடுத்து பால் சைஸில் உருட்டி எடுத்து இதை நல்லா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அந்த பர்கருக்குள்ளே வைக்கிற அளவுக்கு நல்லா பெருசாக தட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம போட்டிருக்க வெங்காயம்லாம் உள்ளே சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ கெச்சப்பையும் அந்த மயனஸ் கூடயே ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இது தனியாக அது தனியாக ஆட் பண்ண தேவையே இல்லை. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட கெச்சப் மயனஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். இதை நம்ம பர்கர் பண்ணல தேவையான அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட சிக்கன் ஃப்ரையை வச்சிடலாம். சிக்கன் ஃப்ரை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பன்னுலேயும் இந்த மாதிரி மயனைஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். இப்போ ஸ்லைஸ் பண்ண தக்காளி வெங்காயத்தை அதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். ஆச்சாச்சு, அவ்வளோதான், நம்மளோட பர்கர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் அதை நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நம்மளோட பர்கர் எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. Thank you.